ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபம் வீடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது சம்மந்தமாக தான் இப்போ நான் பேச போகிறேன். ஸோ இது தான் அந்த ஃப்ரிட்ஜு. 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்வெர்ட்டர் இதில் இருக்குது. அப்புறம் வந்து 345 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அப்புறம் வந்து உங்களுக்கு 1 இயருக்கு வந்து 212 யூனிட்ஸ் தான் செலவாகும். 212 யூனிட்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு செலவாகும். 5-ஸ்டார் ஃப்ரிட்ஜ் இது. 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இன்வெர்ட்டர் லைனில் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்வெர்ட்ரு கரண்ட் இல்லாத டைம்லேயும் ஃப்ரிட்ஜு ஆப்ரேட் ஆகும். அப்புறம் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் எல்லாம் இருக்குது. 2 CFL பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு இதோட ப்ளஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்ச ஃப்ரிட்ஜை விட இது ரொம்ப பெருசு. என்ன, நானே சேரில் ஏறி தான் மேலே டாப்பெல்லாம் நீட் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணேன், எதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு தேவையில்லை அப்படின்னு திங்க் பண்ணால், என்னோடய சிஸ்டர் வந்து அவங்க தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க, இவ்வளோ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாங்கு, கண்டிப்பாக அது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், குழந்தைங்கள்லாம் சீக்கிரம் வளர்ந்துடுவாங்க, ஸோ எவ்வளவு திங்ஸ் வாங்கினாலும் பத்தாது, ஸோ அதனால் நீ இதை ப்ரிஃபர் பண்ணு, இந்த லிட்டரில் ப்ரிஃபர் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அதனால இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது நான் வந்து யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன், பட் நான் தேடின விஷயங்கள் எதுவுமே எனக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ இனி வாங்குறவங்களுக்காவது இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த ஆப்ரேஷனுமே கிடையாது, எல்லாமே இந்த ஆப்ரேஷன்லாம் வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் எதுக்கு, ஃப்ரீசர், பெரிய ஃப்ரீசர், ஃப்ரீசர் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஃப்ரிட்ஜும் ரொம்ப பெருசு. இதை இந்த கிளாஸ் வந்து 150 kg வந்து வரைக்கும் இது தாங்கும் இந்த கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஷீட்ஸ் வாங்கினேன், இந்த மாதிரி ஷீட்ஸ் வாங்கினேன் இந்த கிளாஸில் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை தான் அவர் சீனியர் மெக்கானிக் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது நான் வாங்கி இவ்வளோ நாளும் நான் வெஜிடபிள் ஸ்டோரேஜை யூஸே பண்ணலை. ஸோ எனக்கு மேலேயே வச்சுக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. யூஸ்வலாக மாவு, தயிர், பால், அப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜுன்னு ரொம்ப யோசனையில் இருந்து அப்புறம் இதை வாங்கியாச்சு. பட் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து 5 விஷயங்கள் இருக்குது, 5 அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் இதை வாங்கினேன். எப்படின்னா, ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரீசராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீசரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஃப்ரிட்ஜில் நமக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா, ஃப்ரீசரையே ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரீசரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீசரையே சட்டன் கூல் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜை சடன் கூல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரீசரை யூஸ் தேவையில்லைனா ஃப்ரீசரையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜோட யூஸ் தேவையில்லைனா ஃப்ரிட்ஜையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி 5 விதமான அட்வான்டேஜ் வந்து இதில் சொன்னாங்க. கரண்ட்டும் ரொம்ப கம்மியாக செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு அவசர அவசரமாக போய் நான், அதாவது எனக்கு நாளைக்கு லாக்டவுன் மறுபடியும் வருது அப்படின்ட்டு ஒரு பொருளியை கிளப்பி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு பயந்து சரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்போம், வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும். வாஷிங் மிஷின் ஆல்ரெடி இருக்குது, ஸோ அது ஒரு செட்டிங்ஸ் ப்ராப்ளம்னால அது ஒர்க் ஆகலை. ஸோ ரெண்டையும் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோன்ட்டு போய் வாங்கியாச்சு. வாங்கி கரெக்டாக 1.5 மந்த்ஸில் இதில் ஒரு ப்ராப்ளம் வருது, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரிட்ஜோட டாப்பில் நான் சேர் மேலே ஏறி தான் காமிக்கிறேன், நான் எனக்குமே எத்த மாட்டேங்குது. எவ்வளோ ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி தெரியுதா, இதுதான் இதோட ப்ராப்ளம்.
திடீர்னு 1 மந்த்க்கு அப்புறமா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவோன்ட்டு மேலெல்லாம் ஏறி க்ளீன் பண்ணேன். உள்ளாடி எல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணும்போது இந்த மேலே தண்ணி டெபாசிட் ஆகிருக்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஸோ தண்ணி வர்றதை பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வாங்கி 2 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளாடி இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். உடனே அந்த இவருக்கு கால் பண்ணி பேசினேன். அதாவது எங்களுக்கு அந்த கடையில் வந்து யார் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்ட்டு அவங்க பண்ணி டெல்லியிலேருந்து இந்த சாம்சங் கம்பெனியிலேருந்து பேசி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க சொல்லி தந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. வேறு டிப்ஸ் ஒன்றும் இல்லை, லைம் அண்ட் சோடா உப்பை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேலாம் நீட்டாக தொடச்சி 4 hours ஆஃப் பண்ணி போட சொன்னாங்க. 4 hoursக்கு அப்புறமா 1 hour எந்த கண்டென்ட்டுமே ஃப்ரிட்ஜில் இல்லாமல், ஃப்ரிட்ஜுக்குள்ளே எந்த திங்ஸுமே இல்லாமல் ரன் பண்ண விட்டுட்டு ஹை கூலில் வச்சு ரன் பண்ண சொன்னாங்க. ரன் பண்ண சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 1 day ஃபுல்லாக ஓடட்டும், செக் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து சரியாயிடும், அப்படி இல்லாட்டி நான் சீனியர் டெக்னீஷியனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகேன்ட்டு அந்த மாதிரி எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராப்ளம், நான் ஃப்ரிட்ஜை ஸ்டார்ட் பண்ணி 4 hoursலேயே வந்துடுச்சு. உடனே சீனியர் டெக்னீஷியன் ஒரு 2 days வந்தாங்க. வந்து அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் திறந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் நீங்கள் போடக்கூடாது, பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நீங்கள் நிச்சயமாக ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் பாக்ஸஸ் யூஸ் பண்ணலாம் பட் பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். அப்புறமா ஸோ சஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கே அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல, அங்கே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கால் வந்தப்புறம் நாங்கள் சொல்கிறோம், மேக்ஸிமம் சாம்சங் கம்பெனியில் எந்த விதமான ப்ராப்ளமும் வந்ததில்லை. எங்கள் வீட்டில் ஒரு ஏசி வந்து சாம்சங் தான், அது வந்து 2005லேயே பர்ச்சேஸ் பண்ணது. இன்னொரு ஏசி வந்து எல்ஜி, அப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாமே சாம்சங் தான். டிவி எம்ஐ டிவி ஒன்று சாம்சங், நிறைய சாம்சங் ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், ஆனால் இது மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1 day கழித்து மறுபடியும் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு 1 day கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டாக, இதுக்கு வந்து சரி பண்ண முடியாது, ஸோ ரிட்டன் கூப்பன் வாங்கி கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜோட 40,000க்கு நம்ம வாங்கியிருக்கோன்னா அந்த 40,000க்குள்ளே ரிட்டன் கூப்பன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதே 40,000க்கு வந்து நம்ம சாம்சங்கில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு ஃப்ரிட்ஜு தான் எமர்ஜென்சி, அதனால் நான் ஃப்ரிட்ஜ் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், இதே ஃப்ரிட்ஜ் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் சாம்சங்கில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி ப்ராப்ளம் ஆனாலும் அவங்க வந்து சரி பண்ண முடியாட்டி மேக்ஸிமம் சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் ரிட்டன் கூப்பன்னாவது கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்காது, அந்த அமௌண்ட்டுக்கு தக்கன நம்ம வீட்டில் வீட்டுக்கு தேவையான சாம்சங் ப்ராடக்ட்ஸில் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். பட் நான் வந்து இதுதான் வாங்க போகிறேன். ஸோ வாங்கி 2 மாதத்தில் நான் இதை கண்டுபிடிச்சேன், 1.5 மாதத்தில். ஸோ அந்த சீனியர் டெக்னீஷியன் என்ன என்கிட்ட சொன்னார்னா, மேடம் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 3 years பேக் திருநெல்வேலியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்து, ஸோ அவங்களுக்கும் ரிட்டன் கூப்பன் கொடுத்து உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு. அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு பின் சைடில் பஞ்சு ஏற்றுவாங்களாம், அந்த மாதிரி பஞ்சு ஏற்றும்போது அது கொஞ்சம் கம்மியானாலும் இந்த மாதிரி டாப்பில் வந்து தண்ணி கெட்டும். ஸோ இதை நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க, புது ஃப்ரிட்ஜ் தானே 6 மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணால் போதும் அப்படி நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படியோ மேலே ஏறினதில் கண்டுபிடிச்சிட்டிங்க, 1 இயருக்கு அப்புறம் நிறைய பேர் இதை கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சாச்சுன்னா அவங்களோட கேரண்டி வாரண்டி எல்லாம் முடிஞ்சிடும். நிறைய பேர் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா கண்டுபிடிப்பாங்க, அப்போ டாப்பே இத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சதுனால இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எந்த ஃப்ரிட்ஜ் எந்த கம்பெனி என்ன வாங்கினாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம அதை கரெக்டாக வாட்ச் பண்ணணும். ஃப்ரிட்ஜு புது ஃப்ரிட்ஜ் தானே, புது வாஷிங் மிஷின் தானே, புது டிவி தானே, நம்ம விட்டுடக்கூடாது.
கண்டிப்பாக நம்ம அதை மெயின்டெனன்ஸில் நல்ல கிளியராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் சடனாக இந்த இமீடியட்டாக இந்த ஃப்ரிட்ஜை பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆனது இது மாதிரி மற்றவங்களுக்கு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. நான் இன்னும் 2-3 டேஸில் போய் இதே மாதிரி சாம்சங்கில் இதே ப்ராடக்ட் தான் நான் வாங்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் 5 ஃபெசிலிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் இதே ஃப்ரிட்ஜ் தான் வாங்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்களும் பார்த்து வாங்குங்க. எந்த திங்ஸ் வாங்கினாலும் நம்ம மந்த்லி ஒன்ஸாவது அதை கிளியராக மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி அதில் என்னதாவது மிஸ்டேக் இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். வாங்கின கடையிலேயே நம்ம கால் பண்ணி சொன்னால் தான் அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அடிக்கடி தொடச்சி தொடச்சி பார்க்கணும். இப்போ அங்கே ஈரம் இருக்கிறது எனக்கு எப்படி தொடஞ்சி தெரிஞ்சதுன்னா நான் சேர் மேலே ஏறி தொடச்சேன், அப்போந்தான் நான் அதை பார்த்தேன். அந்த சைடே பயங்கர கூலிங்காக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப நம்ம டீப் கிளீனிங் பண்ணும்போது தான் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும். மற்றபடி இந்த ஃப்ரிட்ஜில் எந்த குறையும் இல்லைங்க. நல்ல ஒரு ஃப்ரிட்ஜு. நான் வந்து இன்னும் ஃப்ரிட்ஜோட ரிவ்யூ வந்து இந்த புது ஃப்ரிட்ஜ் வந்தோன்னே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்கும், வாங்க தான் செய்கிறோம். ஆனால் இதை யூஸ் பண்ணால் ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் வந்து மாறுமா, கூலிங்கோட டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இழுக்குமா, அதனால் கரண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜோட கூலிங்க்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி எந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸோ பிளாஸ்டிக் ஷீட்ஸோ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃப்ரிட்ஜோட மேலே ஒரு தின் டவல், காட்டன் டவல் வேணால் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால் வேறு ஃப்ரிட்ஜோட டாப்பில் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, அதனால் தெரிஞ்சுப்போம். அந்த சீனியர் டெக்னீஷியன் அவர் சொன்னதுனால தான் இதெல்லாமே தெரியும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.